வேலும் மயிலும் துணை, ஓம் முருகன் துணை. என் அன்பின் பிரியமே, ஏன் கலங்குகிறாய்? பதற்றம் அடைவதற்கும் வருத்தம் அடைவதற்கும் இன்னும் இங்கு எதுவும் முடிந்துவிடவில்லை. பல சோதனைகளுக்கும் நிரந்தர தீர்வு இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பெரும் வேதனையில் உள்ளாய். கவலைப்படாதே, துவண்டு விடாதே. இவை அனைத்திலிருந்தும் நீ விடுபட போகின்றாய். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன். எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதும் கவலை ஏக்கமென உன் வாழ்வை கிழித்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டேன். குழந்தையே, கலங்காதே, நான் இருக்கின்றேன். நான் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். எதற்காக வீணாக புலம்புகிறாய்? அமைதியாக இருந்து நடக்க போவதை மட்டும் பார். தேவையில்லாமல் பயப்படுகின்றாய். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். உனதருளால் ஒரு சில காயங்களை நான் தாங்குகிறேன் என்பதற்காக எல்லா வழிகளையும் எனக்கு தர வேண்டாம் அப்பா என்று என்னிடம் அழுகின்றாய். ஆறாமல் உன் மனதில் பல ரணங்கள் உள்ளது குழந்தையே, எனக்கு தெரியும். கலங்காதே. அனைத்திற்கும் மருந்தாக நான் ஒரு நல்ல தீர்வை உனக்கு கொடுப்பேன். நான் உன்னுடனே இருக்கும்போது நீ வீணாக அழாதே. அழுதது போதும். எவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு, முடிந்தவரை உதவி செய். கவலைப்படாதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எனக்காக காத்திரு குழந்தையே, உனக்காக நான் வருவேன். உன் கனவுடன் நான் வருவேன். அதற்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. நீயாக இரு. உன் சுய மரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமில்லை குழந்தையே. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியத்தோடு இரு. வாழ்க்கையை நன்றாக வாழலாம். விலகியிரு உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து, மதிக்காதவர்களிடமிருந்து, விமர்சிப்பவர்களிடமிருந்து, தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து விலகியே இரு குழந்தையே. இவர்கள் உன்னுடன் இருந்தால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்று தைரியத்தோடு செயல்படு. நிம்மதிக்கான இரண்டு வழிகள், விட்டு கொடு இல்லையேல் விட்டுவிடு. கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பவர் கடவுள் என்று, கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர் கடவுள் என்று. எதை கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை கொடுக்கும் வரை மட்டும்தான் என்று நினைவில் வைத்துக்கொள். யாரையும் அளவிற்கு அதிகமாக நேசிக்காதே. அவர்களின் சிறிய மாற்றத்தை கூட உன்னால் தாங்க முடியாது. நிம்மதியாக தூங்கவும் முடியாது. இதை புரிந்து கொண்டு செயல்படு. பணம் இன்று வரும், நாளை வந்த வழியே சென்றுவிடும். ஆனால் பாசம் என்றும் நிலையானது. பணத்திற்காக பாசத்தை விட்டுவிடாதே. மீண்டும் அது கிடைப்பது மிக கடினம் குழந்தையே. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும் பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். விரைவில் உன் கஷ்டங்கள் முடிந்து நீ இஷ்டப்பட்டது போல உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. நல்லதே நடக்கும். ஓம் முருகன் துணை.